அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் அதிகமா முருங்கைக்காய் இருந்ததுன்னா நம்ம ஒரே மாதிரி முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காய் சாம்பார் அந்த மாதிரி செய்யாம முருங்கைக்காய் ஊறுகாய் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. நார்மலாக நம்ம வந்து ஊறுகாய் செஞ்சோன்னா மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்ருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக முருங்கைக்காய் வீட்டில் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி முருங்கைக்காய் ஊறுகாய் செஞ்சிங்கன்னா இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன் டைம் முருங்கைக்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்க. இப்போ இந்த சூப்பரான முருங்கைக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றி நான் ஒரு 6-7 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வெந்துட்டுருக்கிற சமயத்தில் ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்தை வாசம் வர அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரணும். அது வரையும் இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறம் இதை வேறொரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிருங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு நல்லா ஆறணுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் கத்தி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி முருங்கைக்காயோட பல்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. சில பேர் வந்து முருங்கைக்காயில் உள்ள விதையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்காயை ஊறுகாய் செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நல்லா வெந்துட்டதுனால நீங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சோ ஸ்பூன் வச்சோ எடுக்கும்போது அதோட பல்பு ரொம்பவே ஈஸியாக எடுக்க வந்துடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே சேர்த்துடக்கூடாது. இதையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாங்க. மிக்சி ஜாரில் இதை மாற்றிட்டு வெறும் பல்ஸ் மோடில் மட்டும் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. அதிக நேரம் இதை மைய வந்து அரைச்சி எடுத்துடக்கூடாது. வெறும் பல்ஸ் மோடில் மட்டும் நீங்கள் ஒரு சுற்று சுற்றி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டேன். இது இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறன்னு இருக்கட்டும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஊறுகாய் செய்கிறதுக்கு கடாயில் 1/5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்போம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த ஊறுகாயில் கருவேப்பிலை சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை சேர்க்கல. அதுக்கப்புறம் இதில் 10 பூண்டு பல்லை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் அதோட ஈரத்தன்மை போக நல்லா பொறிஞ்சு வரணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. இதை வந்து நம்ம 3 மாசம் வரையும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதனால பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆயிடணும். பூண்டு இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம்தான் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த முருங்கைக்காய் விழுதை நம்ம இது கூட சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முருங்கைக்காய் விழுதையும் நம்ம ஒரு 5-7 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயில் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெந்தயம் கடுகு பொடியை நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் ஒரு 5-7 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கப்புறம் இதில் 1 கொட்டை அளவுக்கு நான் புளியை எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. புளி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டுங்க. புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் இது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அதுவரையும் இது லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே வச்சுட்டேன். நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இதை இந்த மாதிரி ஒரு 2 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 சிட்டிகை அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்த எந்த ஃபுட்டுலேயுமே நம்ம 1 சிட்டிகை அளவுக்கு வெல்லம் சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் மறக்காமல் 1 சிட்டிகை அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஊறுகாய் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டான முருங்கைக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் சூடான சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் 1 டைம் இந்த மாதிரி முருங்கைக்காவில் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இதை சூடான சாதத்தோட சர்வ் பண்ண போகிறேங்க. நார்மலாக நம்ம எப்பயுமே சாம்பார் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குங்க. இதுக்கு வேறு எதுவும் சைடிஷ் தேவையில்லை, வெறும் வடா மட்டும் இருந்தாலே போதுங்க. நல்ல ஒரு லஞ்ச் மெனுவாக இது இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.